News TV, enlightening the thirsty. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கடவுள் மோசேயை அழைத்த நிகழ்ச்சியை இன்று நாம் முதல் வாசகத்தில் சிந்திக்க இருக்கிறோம். மோசே கடவுளுடைய அற்புதமான பராமரிப்பினால் பாரவோன் மன்னனுடைய மாளிகையிலேயே வளர்க்கப்பட்டார். அதே மன்னன்தான் மோசே இனத்து மக்களான எபிரேயர்களை யூதர்களை கொடுமைப்படுத்தினான். ஆனால் அந்த மன்னனுடைய மாளிகையிலேயே இவர் வாழ்ந்து எல்லாவிதமான பயிற்சியையும் பெற்று அதன் பிறகு இவர் தன்னையே ஒரு எபிரேயன் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு எபிரேயனை இன்னொரு எகிப்திய காவலன் அடித்த போது இவர் போய் அவனை அடித்தார். அவன் இறந்து போனான். அவனை மணலில் போட்டு புதைத்துவிட்டு வந்துவிட்டார். இந்த செய்தி அரசனுக்கு எட்டவே அரசன் பாரவோன் மோசேயை தண்டிக்க விரும்பினார். இதனால் அவர் அஞ்சி எகிப்து நாட்டை விட்டு ஓடி போகிறார். மிதியான் நாட்டில் அவர் தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முட்புதரானது தீப்பிடித்து எரிகிறது. ஆனால் அது கருகவில்லை, அப்படியே பச்சையாக இருக்கிறது. ஆனால் தீ மட்டும் கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த அதிசயத்தை பார்க்க இவர் அருகே செல்லுகிறார். அப்பொழுது, இது புனிதமான இடம், உன்னுடைய மிதியடிகளை அவிழ்த்து வைத்துவிட்டு வா என்று குரல் கேட்கிறது. அப்பொழுது அவர் கேட்கிறார், நீர் யார்?
நீர் யார் என்று கேட்டபோது அவர், நாமே இருக்கிறவராய் இருக்கிறவர், ஐ ஆம் ஊ ஆம் என்று பதில் அளிக்கிறார். இருத்தலை இயல்பாக கொண்டிருக்கின்றவர் நாம். நாம் எல்லாரும் இருப்பை இலவசமாக கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்கள். இருப்பு நம்முடைய இயல்பு அல்ல. இந்த உலகத்தில் இருப்பது, உயிர் வாழ்வது நமக்கு சொந்தம் அல்ல. நம்முடைய உயிர், நம்முடைய இந்த உலகத்தில் இருத்தல் எல்லாமே கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. ஆனால் கடவுளை பொறுத்த மட்டில் இருப்பது அவரது இயல்பு. எனவே அவர் சொல்லுகிறார், நாமே இருக்கிறவராய் இருக்கிறவர். இதோ எகிப்து நாட்டில் என்னுடைய மக்கள் படுகிற வேதனையை நான் காண்கிறேன், அவர்களை விடுவிக்க உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். ஆனால் அவரோ அழைப்பை ஏற்க தயங்குகிறார். ஏனெனில் அவர் சரிவர பேச முடியாது. நான் திக்குவாயன் என்று சொல்ல, உன் சகோதரனை உன்னோடு அழைத்து கொண்டு போ என்று கடவுள் சொல்லுகிறார். எந்த அரசனுக்காக உயிருக்கு அஞ்சி ஓடி வந்து விட்டாரோ அந்த அரசனையே சந்திக்க கடவுள் அனுப்புகிறார். இதோ கடவுள் கொடுத்த வாக்குறுதி என்ன? நாம் உம்மோடு இருப்போம். நீ போ, உனக்கு வேண்டிய ஒரே சக்தி, நான் உன்னோடு இருப்பேன். என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும். என்னுடைய பிரசன்னம் உன்னை பலப்படுத்தும். நான் உன்னோடு இருக்கிறேன். நாமே இருக்கிறவர் என்று சொன்ன கடவுள் இப்பொழுது என்ன சொல்கிறார்? நான் உன்னோடு இருக்கிறேன். எனவே மோசே துணிந்து அந்த அரசனை சந்திக்க செல்கிறார். அரசனிடத்தில் இஸ்ராயல் மக்களுக்காக வாதாடி விடுதலை பெற புறப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி கடவுள் பலரை அழைக்கிறார். தகுதி உள்ளவர்களை கடவுள் அழைக்கவில்லை, தகுதி அற்றவர்களை அழைக்கிறார். அழைத்தவர்களை தகுதி உள்ளவர் ஆக்குகிறார். தகுதி உள்ளவராக நாம் இருப்பதால் கடவுள் நம்மை அழைக்கவில்லை. நம்மை கடவுள் முதலில் அழைக்கிறார். First God is calling us, then He qualifies us. அதற்குரிய தகுதியை கடவுள் கொடுக்கிறார். தகுதியை பார்த்து கடவுள் யாரையும் அழைப்பதில்லை. அப்படியானா தகுதி உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால தான் வேத நூலில் பார்க்கிறோம், கடவுள் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் கடவுளை சார்ந்து வாழுகிறார்கள். தங்களுடைய சொந்த சக்தி புத்தி பலத்தால் வாழவில்லை. இன்று இரண்டு புனிதர்களுடைய விழாவை சிறப்பிக்கிறோம். பொனவென்தூர், அவர் ஒரு பெரிய மறை வல்லுநர். எவ்வளவு பெரிய மறை வல்லுநர் என்றால், அவர் திருத்தந்தைக்கே ஆலோசனை வழங்கியவர். இவரை கர்தினாலாக உயர்த்த திருத்தந்தை கருதி ஒரு குழுவை அனுப்பி அவருக்கு இந்த கர்தினாலுக்குரிய தொப்பியை அணிவிக்க அனுப்புகிறார். அந்த நேரத்தில் இவர் எவ்வளவு எளிமையானவர் என்றால், அவர்களுடைய சமையல் கூடத்தில் சமையல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய மறைநூல் அறிஞர், ஒரு பெரிய போதகர், ஒரு பெரிய ஆசிரியர், எளிமையாக அங்கே சமையல் கூடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார், நீங்கள் கொண்டு வந்த அந்த தொப்பியை அங்கே இருக்கிற மரத்தில் மாட்டிவிட்டு போங்கள் என்று சொன்னார். ஏளனமாக அல்ல, தாட்சியாக. அந்த தொப்பியை பெற தனக்கு தகுதி இல்லை என்ற ஒரு உணர்வோடு அதை அங்கேயே மாட்டிவிட்டு போங்கள் என்று சொன்னார். இப்படி ஒரு சிறந்த மாபெரும் அறிஞர், தாட்சி உள்ளவர், இறை நம்பிக்கை உடையவருடைய
விழாவை சிறப்பிக்கிறோம். இதே நேரத்தில் இன்று க்ளூனி துறவர சபையின் நிறுவனர் அருளாளர் ஆன் மரி யாவுக விழாவை நாம் சிறப்பிக்கிறோம். 1779 ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இவர் பிறந்தார். அந்த காலகட்டத்தில் வேதகலாபனை ஆலயங்கள் மூடப்பட்டன, கன்னியர் இல்லங்கள் அடைக்கப்பட்டன, கிறிஸ்துவ மதத்தை பகிரங்கமாக கடைபிடிக்க முடியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆன் மரி யாவே பிறந்தார். அவர் தமது 19வது வயதில் அவரும் அவருடைய சகோதரிகளும் 4 பேர் சேர்ந்து துறவர வார்த்தைப்பாடுகளை எடுக்கிறார்கள். எப்படி துறவர வார்த்தைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால், இவர் சிறுமியாக இருந்தாலும் சித்திரவதை செய்யப்பட்ட குருக்களுக்கு உதவி செய்வார். பூசை உடைகள், பூசைக்கு வேண்டிய ஓஸ்தி, ரசம், பாத்திரம், புத்தகங்கள் இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் இரகசியமாக அவர்களுக்கு கொடுத்து திருப்பலி நிறைவேற்ற செய்வார். இரகசியமாக மக்களை ஒன்று சேர்ப்பார். இவர் தந்தையினுடைய அனுமதியின் பேரில் தமது இல்லத்தில் ஒரு அறையையே கோயிலாக மாற்றியிருந்தார். அப்படி இவர் உதவி செய்த ஒரு குருவானவருடைய உதவியினால் இந்த 4 பேரும் தங்களுடைய வார்த்தை பாட்டை தங்களுடைய இல்லத்திலேயே எடுத்து கொண்டார்கள். பகிரங்கமாக கன்னியர் வளத்திற்கு சென்று பயிற்சி பெற்று இந்த வார்த்தைப்பாடுகளை கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இவர் தன் இல்லத்தையே கோயிலாக்கி அங்கே தனது வார்த்தைப்பாடுகளை கொடுக்கிறார். திருத்தந்தை அனுமதியை பெறுகிறார். இவர் 7ஆம் பத்திநாதரை நேரடியாக சென்று சந்தித்து அவரோடு உரையாடி தன்னுடைய சபையை பற்றி அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். அவரும் தன் ஆசிரையும் அனுமதியையும் வழங்கினார். இவருக்கு நற்கருணை மட்டில் அலாதியான பக்தி. நற்கருணை முன்னால் பல மணி நேரம் அமர்ந்து மிக நெருக்கமாக சென்று ஜெபித்து கொண்டிருப்பார். நற்கருணை பேழை அருகில் வந்து நின்று அவர் ஜெபித்து கொண்டே இருப்பார், இயேசுவோடு உரையாடுவார். இவர் அந்த ஊரில் இருந்த கைவிடப்பட்ட குழந்தைகள், பள்ளிக்கூடங்கள் இல்லை, எனவே தனது ஊரிலிருந்த சிறுவர் சிறுமியர்களை ஒன்று சேர்த்து இவர் மறைக்கல்வி மற்ற கல்வியை கற்றுக் கொடுத்தார். வீட்டுக்கு செல்ல முடியாது, உணவு இல்லை, போர் காலம், எனவே அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பும் இவரிடம் இருந்தது. எனவே ஒரு 20-30 பிள்ளைகளை வைத்து அவர் பராமரித்து வருகிறார். அவர்களுக்கு வேண்டிய உணவு இல்லை. ஒரு நாள் திவ்ய நற்கருணை அருகில் போய் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார், ஆண்டவரே, நீரினிடம் ஒப்படைத்த இந்த குழந்தைகளை நான் கவனிக்க வேண்டும், இவர்களுக்கு வேண்டிய உணவு இல்லை. ஆண்டவரே, நீர்தான் எங்களை உண்பிக்கிறவர், எங்களுக்கு உணவு தாரும், இதோ உம்முடைய குழந்தைகள், இவர்கள் இறைவனின் பிள்ளைகள், எனவே இவர்களுக்கு ஆதரவு தாரும் என்று ஜெபிக்க இவருடைய தந்தை வண்டியில் ரொட்டியை வைத்து கொண்டு வந்து இவருக்கு கொடுத்து விட்டு போனார். ஆம், அன்று அவர் பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவு கிடைத்தது. இப்படி அற்புத விதமாக நற்கருணையை சந்தித்து அவர் அற்புதமான ஆற்றலை பெற்றார். ஒரு நாள் ஒரு கனவு கண்டார். அவர் நிற்கிறார், அவரை சூழ்ந்து கருப்பு இனத்து குழந்தைகள் ஆடை, அரைகுறை ஆடையோடு, தூய்மையான உடலோடு இல்லாமல் தலைவிரி கோலமாக அந்த குழந்தைகள் அவரை சுற்றிலும் நிற்பதை பார்க்கிறார். இந்த கனவு என்ன என்று அவர் யோசித்த போது அவருக்கு புரிகிறது, கருப்பு இனத்து குழந்தைகள் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள், அவர்களை கண்காணிக்க நீ போக வேண்டும் என்று கடவுள் கூறுவதை உணர்ந்தார். அதனால் போர்போன்
என்ற நாட்டுக்கு தனது சகோதரிகளை ஆப்பிரிக்கா கண்டத்தில் அனுப்புகிறார். இந்த சகோதரிகள் அங்கே சென்று அங்கே பார்க்கிறார்கள், ஆலயங்கள் இல்லை, பள்ளிகள் இல்லை, அங்கே எளிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். அங்கே இவர்கள் ஏழை அனாதை கைவிடப்பட்ட குழந்தைகளை பராமரிக்கிறார்கள், அவர்களுக்கான கல்விக்கூடங்களை நிறுவுகிறார்கள். அதன் பிறகு செனகால், மேற்கு ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு தன் அருட்சகோதரிகளை அனுப்பினார். அவரே ஆப்பிரிக்காவுக்கு சென்று அங்கே அவர்கள் பட்ட கஷ்டங்களை கவனிக்கிறார், இவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். அதன் பிறகு சிறிது காலம் ஆப்பிரிக்காவில் இருந்து அவர் பிரான்சுக்கு வந்தார். அப்போது அவருடைய உள்ளமானது வேதனை உருகிறது. என் அன்பு செல்லங்களை விட்டுவிட்டு நான் போகிறேனே என்று அவர் வருந்துகிறார். ஆனாலும் கடமையை நிறைவேற்ற பல புதிய இல்லங்களை பிரான்ஸ் நாட்டில் திறக்க அவர் போக வேண்டியிருந்தது. மடகாஸ்கர், இந்தியா போன்ற இடங்களிலே அவருடைய காலத்திலேயே இங்கே இல்லங்கள் தொடங்கப்படுகின்றன. இவர் 1821 உயிர் துறந்தார். அப்பொழுது சபையானது எவ்வளவோ வளர்ந்திருந்தது. ஏழை பிள்ளைகள் கல்விக்காக, நோயாளிகளுக்காக, குறிப்பாக கைவிடப்பட்ட குழந்தைகள் நோயாளிகளுக்காக, பெண்களுக்காக, அடிமையில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக இவர் உழைத்தார். ஆப்பிரிக்காவில் எத்தனையோ மக்களை, அடிமைகளாய் இருந்தவர்களை, இளைஞர்களை, சிறுவர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்தார். சில நேரத்தில் பொருளை கொடுத்து அவர்களை மீட்டிருக்கிறார். இவ்வாறு இந்த அன்பு அன்னை ஆன் மாரி ஜாவே ஒரு புதிய தாக்கத்தை திருச்சபையில் ஏற்படுத்தினார். எனவே அவருடைய நினைவாக இன்று விழா எடுக்கிறோம். க்ளூனி சபை சகோதரிகள் இன்று உலகின் பல நாடுகளிலே சென்று பணியாற்றுகிறார்கள். அன்னை அருளாளர் தெரேசா சபையில் இருப்பது போல நோயாளர்கள், எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை இவர்கள் கவனிக்கிறார்கள், தொழுநோயாளர்களை இவர்கள் கவனிக்கிறார்கள், வயதானவர்கள் கைவிடப்பட்டவர்களை இவர்கள் தங்களுடைய காப்பகங்களில் வைத்து காப்பாற்றுகிறார்கள். எனவே இவ்வாறு ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையை இந்த அருட்கன்னியர்கள் சந்தித்து வருகிறார்கள். எனவே இந்த நாளில் இந்த அருளாளர் ஆன்மாரிஜாவே இந்த அருட்கன்னியர்களை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்க வேண்டுவோம். இன்னும் இள உள்ளங்கள் இறை அழைத்தலை அதிகமதிகமாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ள இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, எங்களையெல்லாம் நீர் அழைக்கிறீர். எங்கள் தகுதியை பார்த்து அல்ல, எவ்வாறு நீர் மோசேயை எகிப்து நாட்டுக்கு அழைத்தீரோ, ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அழைத்தீரோ, அதே போல ஆன்மாரிஜாவே அவர்களையும் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு விடுதலை தர அழைத்தீர். எங்களையும் விடுதலை தர அழைக்கிறீர். பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, அறியாமையிலிருந்து மக்களை விடுவிக்க எங்களை அழைக்கிறீர். எங்களுடைய அழைப்பை அவரவருடைய அந்தஸ்தில் நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். மறைந்து முடிவு பெறுவேன், புதிய நீ
மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி, ஆண்டின் பொது காலம், 15வது வாரம், புதன்கிழமை. இன்று புனித புனவெந்தூர் மறைவல்லுனர் நினைவு விழாவும் அருளாளர் ஆன் மரி ஜாவே க்ளூனி சபை ஸ்தாபகர் நினைவு விழாவையும் சிறப்பிக்கிறோம். நமது வாழ்க்கையிலே கடவுள் நம்மையும் அழைக்கிறார், சாதனை புரிய அழைக்கிறார். அந்தந்த சூழலில் நாம் கடவுள் அழைப்பை ஏற்று சாதனையாளர்களாக மாற தேவையான வரத்தை கேட்போம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் செய்து திருதிய ஆண்டவருக்கு நன்றியாக பழி ஒப்பு கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோன் பங்க மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி மற்றும் குடும்பத்தினுடைய நலனுக்காக சென்ட் ஜோசப் நைட்டிய ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரிக்க மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜவியே கஸ்தோன்,
உடல் நலனுக்காக சான் ஜாக் அந்த்வான் நல துணைவி கிடைக்க, விக்டர் எலன் உடல் நலம் பெற, சேஞ்ச் கம்பெனி நிறுவத்தா தொழில் வளர்ச்சிக்கான திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திருநூர் திராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்களுக்காக, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனி ராஜ் அவர்கள் திருமண விரைவில் நடைபெற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கடைத்திட, திரு அல்போன் ஜான் பாவலின் அவர் குடும்பத்துக்கு இதே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப சமாதானத்திற்காக செல்வி மேரி மோனிக் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, எமதே என்றி ராஜா எமதே மரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்க, எமதே ரொதரிக் அவர்கள் வெளிநாடு செல்ல, ஃபிதேல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே நல்ல வேலையில் சேர, சோமு அவர்களுக்கு திருமண அண்ணாமுறை நடைபெற, எமதே என்றி ராஜாவுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க, குடும்ப சமாதானத்திற்காக திரு ராபர்ட் ஜார்ஜ் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, குடும்ப கருத்துகளுக்காக திரு மிஷேல் குடும்ப நலனுக்காக மற்றும் ஜெடன் மேரியே கிறிஸ்டி உடல் நலம் பெற்றதற்கு நன்றியாக, ஞானப்பிரகாசம் துயினேத் விக்டோரியா துயினேத் குடும்ப கருத்துகளுக்காக, பிள்ளைகள் கருத்துகளுக்காக லொரான் துயினேத், திரு தயா இவர்களுடைய திருமண நலமுறையில் நடைபெற்றதற்காக, குடும்பத்தை மறைத்த ஆன்மாக்களுக்காக ஜான் மேரி உடல் ஆரோக்கியத்திற்கு மற்றும் பதவி உயர்வு கிடைக்க, கீர்த்திகா ரேவதி உடல் ஆரோக்கியத்திற்கு மற்றும் நல்ல வேலை கிடைத்ததற்கு கிடைக்கவும், சமந்தி அமலோர் பவுலின் நல்ல உடல் ஆரோக்கியம் பெறவும், ஜாம் பியர் கிறிஸ்தோஃபர் அந்த்வான் நிரந்தர பணி அமைந்திட, ரவிக்கு அயல் நாட்டில் வேலை வாய்ப்பு மேல் படிப்பு கிடைத்திட, திருமதி பாப்பு செல்லா பொண்ணு அவர்கள் குடும்ப கருத்தில் நிறைவேற, பிலோமினார் அவர்களுக்கு வில்லியனூர் மாதா கோவில் அருகில் இருக்கும் வீடு விரைவில் விற்க இதய ஆண்டவருக்கு விண்ணப்பமாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று பாதர் சாஹிப் பகுதியிலே வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். இமானுவேல் மோட்சராக்கினி வியான்னி நன்றியாக, ஷாம் லோவாஸ் ஃப்ரெஷ் ஃபிஷ் கடை திறப்பதற்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். ரமேஷ் தில்லை கோவிந்தன், அண்ணா ரோசாலி 13 நாள் இறந்த நினைவு, லூயி சின்னசாமி கண்ணம்மாள் இறந்த 25 ஆண்டு நினைவு, மரி சுசியம்மாள் சவரிநாதன், அந்தோணி சாமி அந்துவானத், லில்லி புஷ்பா ரத்தனவேல், ஜோசஃபின் ராஜ் ராணி ஆனந்தன் செல்வராஜ், இந்த ஆன்மாக்கள் இறைவனடி சேர பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முன்னுரை. அன்பார்ந்த அருட்தந்தை அவர்களே, சகோதரிகளே, இத்திருப்பலியில் பங்கேற்கும் சகல மக்களே, நண்பர்களே, க்ளூனி சபை நிறுவனர் அன்னை ஆன்மரி ஜாவ்ஹே அவர்களின் நினைவு நாளான இன்று அன்னையின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை க்ளூனி சகோதரிகள் கூறி இத்திருப்பலியில் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றார்கள். அன்னை அவர்கள் 18 நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் தோன்றியவர்கள். பிரெஞ்சு புரட்சியால் நாடு மக்களும் அலைக்கழிக்கப்பட்ட காலம் அது. அக்காலத்தின் தேவைக்கேற்ப பணி செய்ய ஆண்டவர் அவர்களை அழைக்க அன்னையும் பல்வேறு இன்னல்களுக்கிடையிலும் வீராங்கனையாக விழித்தெழுந்து மற்றொரு ஜோனா பார்க்காக செயல்பட்டு புதியதொரு க்ளூனி சபையை நிறுவி வெற்றி கண்டார்கள். மறைக்கல்வி பணி, கல்வி பணி, ஆதரவற்று குழந்தைகள் காப்பகம், முதியோர் காப்பகம், தொழிற்கல்வி பணி, வாழ்க்கையில் வழி தவறியோருக்கு வழிகாட்டும் இல்லங்கள், மனநோய் உடல் நோய் தீர்க்கும் அன்பகங்கள், ஊனமுற்றோரை வாழ வைக்கும் இல்லங்கள், ஆப்பிரிக்க அடிமைகளையே விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு ஒரு புதிய விடுதலை தோற்றுவித்து ஆன்மீக புரட்சியை ஆன்மரி ஏற்படுத்தினார். இன்று உலகம் முழுவதும் பரவி பணி செய்து வாழும் அன்னையின் மக்களாகிய க்ளூனி சகோதரிகள் அன்னை துவங்கிய அரும்பணிகளை அவர்கள் வழி நின்று ஆர்வத்துடன் செயல்படுத்தி இறையரசை பரப்பி வருகின்றார்கள். அன்னையின் அடிசுவற்றை பின்பற்றி 5 கண்டங்களிலும் பரவி பணிபுரியும் க்ளூனி சகோதரிகளையும் அவர்களது பணியிடங்களையும் மக்களையும் நினைவு கூறும் அடையாளமாக 5 ஒளி விளக்குகளை திருப்பலி பீடத்திற்கு அர்ப்பணிக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெற பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, முத்து பேறு பெற்ற ஆண்மரியா அனைத்திலும் உமது திருவுளத்தை நிறைவேற்றுமாறு தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்ய அருள் கூர்ந்தீர். ஓர் அப்போஸ்தலருக்குரிய மனவலிமையும் அவருக்கு அளித்தீரே. அவருடைய பொறுமையையும் அன்பார்வத்தையும் நாங்கள் கண்டு பாவித்து உமது சேவையில் விடாமுயற்சியுடன் உழைத்திட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனம் 1-6 மற்றும் 9-12. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஒட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர்
இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது, இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது, மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுகொண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவே ஆண்டவே, இரக்கமும் அருளும் உள்ளவே, ஆண்டவே ஆண்டவே, இரக்கமும் அருளும் உள்ளவே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவே ஆண்டவே, இரக்கமும் அருளும் உள்ளவே. அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியிலின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவே ஆண்டவே, இரக்கமும் அருளும் உள்ளவே. ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார், அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவே ஆண்டவே, இரக்கமும் அருளும் உள்ளவே. ஆண்டவே ஆண்டவே, இரக்கமும் அருளும் உள்ளவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. அனைவரும் நின்று கொண்டிருப்போம். இதோ இன்று புனித பொனவெந்தர் அருளாளர் ஆன்மரிஜாவே இவருடைய நினைவு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த புனிதர்களுக்கு இருந்த மன வலிமை, விசுவாச உறுதி நமக்கும் இறைவன் அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, இன்று சிறப்பிக்கும் க்ளூனி சபையின் அனைத்து சகோதரிகளையும் உம் பாதத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். உம் ஆவியால் நிரப்பி நற்செய்தி பணிக்கு சாட்சிகளாக வாழ அருள் வேண்டி ஆண்டவரே மே மன்றாடுகிறோம். இரக்கத்தின் நிறைவா, உடல் நடம் இன்றி வேதனைப்படும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் உம் வல்லமையால் தொட்டு குணமாக்கிட அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பெற்றோர் இன்றி வாழும் ஆதரவற்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நீரே தந்தை தாயாக இருந்து அவர்களை காப்பாற்ற அருள் வேண்டி ஆண்டவரே மே மன்றாடுகிறோம். வல்லமை மிக்க ஆண்டவரே, திருச்சபையின் பணி செய்ய இளம் பிள்ளைகளுக்கு தேவ அழைப்பை தந்து பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளைகளை தாராள உள்ளத்துடன் நற்செய்தி பணிக்காக அனுப்பி வைக்க நல்ல மனதை தந்தரல வேண்டி ஆண்டவரே மே மன்றாடுகிறோம். என்றும் வாழமல்லாமல இறைவா, எங்களை அழைத்தவர் நீர், அழைத்த எங்களை அருளால் நிரப்புகின்றவர் நீர். எங்களுடைய அழைப்பு பணியை நிறைவேற்றுவதற்கு எங்கள் உடனிருந்து ஆற்றல் அளிக்கிறவர் நீர். அன்று மோசையோடு இருப்பதாக வாக்களித்தீர், இறைவாக்கினர்களோடு நீர் உடன் உறைவதாக வாக்களித்தீர், எங்களோடும் என்னாலும் இருப்பதாக வாக்களித்திருக்கிறீர். நீர் எங்களிடம் ஒப்படைத்த அழைப்பை, கடமை பணியை நிறைவேற்ற எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம், ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.
சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மடிஞ்சமியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கையில் பலனையும் அடைந்து கொள்ள எங்களுக்கு அருளும். இதனால் நாங்கள் முத்து வேறு பெற்ற ஆன்மரியாவேயன் முன்மாதிரியை பின்பற்றி இவ்வுலகை சார்ந்தவற்றை எல்லாம் துறக்கவும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலை பெற்று மேன்மேலும் வாழ்ந்திடவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகவே. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் பின்னரசுக்காக கிறிஸ்துவுக்கு தம்மையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உமை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீரங்களை தொடக்க நிலையில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான இப்புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்து செல்கிறீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது புகழை ஏற்றி முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. அன்பார்ந்தவர்களே, இன்று நமது கொன்சாகா இல்லத்தில் இறுதி ஆண்டவர் பள்ளியில் இருக்கின்ற அருட்சகோதரி பொனவென்ச்சோர் அவர்களுடைய பெயர் கொண்ட விழா. எனவே புனித பொனவென்ச்சோர் என்ற அருட்சகோதரியை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அவருக்காக சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வரு.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்பொன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியார், ரூனி சபை சகோதரிகள் இன்று தமது நாம விழாவை சிறப்பிக்கும் அருட்சகோதரி, பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரிடம் இன்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துக்கள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நினைவு கூர்ந்தரிடம் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன இந்த திருப்பலி நினைவு கூடப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் புனித புனவந்தூர், அருளாளரான ஆன்மரி ஜாவே, எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி எல்லா பாவங்கள் நோய்கள் தீமையிலிருந்து விடுவிக்க மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை அருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு
அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனதான் குணமடையும். இன்பம் தரும் அன்பணிவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே, அருள் பொழி அன்னலேவா, இன்பம் தரும் அன்பணிவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. தென்றல் இன்பம் திளை தீடும் வெண்ணிலவின் தன்னொளி போல், தென்றல் இன்பம் திளை தீடும் வெண்ணிலவின் தன்னொளி போல், இன்பம் தரும் இயேசுநாதா, என் உள்ளத்தில் இறங்கிவா, இன்பம் தரும் இயேசுநாதா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே, அருள் பொழி அன்னலேவா, இன்பம் தரும் அன்பனேவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே, அருள் பொழி அன்னலேவா. துன்பம் பல சூழ்ந்திடவே உன்னை நான் நாடி நிற்க, துன்பம் பல சூழ்ந்திடவே உன்னை நான் நாடி நிற்க, தட்டி என்னை தீற்றவாராய், விண்ணவரின் போஜனமே, இன்பம் தரும் இயேசுநாதா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே, அருள் பொழி அன்னலேவா, இன்பம் தரும் அன்பனேவா, என் உள்ளத்தின் அன்பை கவர்ந்த ராஜனே. கிறிஸ்துவின் திராத்மத்தை நோக்கி ஜெபம். கிறிஸ்துவின் திராத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும்,
ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழித்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த இவ்வுணவால் புது வலிமை பெற்ற நாங்கள் மீண்டும் உம்மை வேண்டுகிறோம். முத்து பேறு பெற்ற ஆன்மரியாவேயின் வாழ்க்கை முறையை நாங்கள் என்னாலும் கற்றறிந்து உமக்காகவே வாழவும், உமை அறியாத மக்களுக்கு உமை அறிவிக்கவும் ஆர்வமுடன் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பங்கிலே ரூனி சகோதரிகள் துபராயப்பேட்டையில் பணியாற்றுகிறார்கள். எனவே அவர்களுடைய சபை நிறுவனர் விழாவை சிறப்பிக்கும் போது நமது அருள் கன்னியர்களுக்கு நமது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே லூனி சகோதரிகள் பாண்டிச்சேரியில், பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டத்தில் பல பங்குகளில் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், வாழ்த்தை கூறுவோம். அருள் சகோதரி புனவெந்தோர் இன்று தமது நாம விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துதலையும் ஆசிரியரையும் அறிவித்துக் கொள்ளவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. காலம் அருட்காலம் மண்ணில்
அவர் காலம் ஊரில் ஓர் பள்ளி அருகில் நம் மண்ணை திட்டம் வகுத்தார் என்று ஏழை கரம் பிடித்தார் மாச திருநாள் என்று தீப சுடரேந்துங்கள் காலம் அருட்காலம் மண்ணில் அவர் காலம் அன்மரி பிறந்தார் என்று